ஹாய், இன்னைக்கு கலாதீபம் குக்கிங் சேனல்ல என்ன பண்ண போறோம்னா, இடியாப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி, எல்லாத்துக்குமே, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான குருமா தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். வெஜ்ஜு குருமா தான் ரெடி பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். நீங்கள் இதுக்கு தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். தேங்காயும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு 7 கிராம் பட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கல, ஒரு பட்டை தான் சேர்த்துருக்கேன். இதுவே போதும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பச்சை பட்டாணி அதெல்லாம் நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பச்சை பட்டாணி கிடைக்கல, அதனால் உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதுகளை வச்சு தான் செய்ய போகிறேன். நல்லா வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் இஞ்சியும் பூண்டையும் நச்சு வச்சுருக்கேன். நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன். இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட்டுன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு. இந்த குருமா இடியாப்பத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கேரட் எடுத்துக்கிட்டேன், கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம பச்சை பட்டாணி, வரப்பட்டாணி, சோயா பீன்ஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பட்டர் பீன்ஸு ஏதாவது சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். காய் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காயில் நல்லா உப்பு நமக்கு இறங்கி வரும். இப்போ இதோட நான் ஒரு பழுத்து தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதங்கணும். இந்த இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி நல்லா நமக்கு குருமா வந்து நல்லா டேஸ்டாகவும் கொலக்கொலன்னு இருக்கும், அதுக்காக ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் தேவைன்னா நீங்கள் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். குறக்குறப்பாக இருந்துடக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அதை அரைக்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் எந்தளவு தேவையோ அது அளவு போட்டு அந்த பேஸ்டோடு அரைச்சிக்கோங்க. இப்போ கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூன் அளவு தான். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வரமிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். வர இதோட ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு வலுவலுன்னு அரைச்சிடணும், ரொம்ப குறப்பாக அரைச்சிடக்கூடாது. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் இதில் 1.5 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். நல்லா 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம், 2 விசில் 3 விசில் கூட வைக்கலாம். இதை நல்லா வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில்லாம் போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது, சூப்பராக நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்போ எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி விட்டுருங்க, என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால சேர்க்கலை. கொத்தமல்லி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.